Hello friends, today we are going to see about software project management for CSE students. This we are going to see about MCQ in unit 1, which is project evolution and project planning. Okay, different activity of a project management is project management activities so inge iruka option la edhu suit agum appdin paakalam. First enna kuduthirukanga na project planning, project monitoring, project control, all of the above. Project manage na and the project plan pannu and then ad execute pannivu execute pannad adukapra continuous monitor pannite irukno daily wise and then control. So inge iruka options ellame vandu or project management activity ki suit agum. So option is all the above. So all the above. And then second one, which of the following activity is undertaken immediately after feasibility study and before the requirement analysis and specification phase? So enna solranganu pathinga indha question la endha activity after feasibility study and then before requirement analysis ku munadi edha pannuvaanga, that means in between feasibility studies and then analysis, requirement analysis ku between la enna activity varum appdin kekkranga. So initially enna pannuvona namba oru project undertake panna porona, first and the project feasible illaya panna mudiyuma illaya endu first step paapu. And then next enna pannuvona planning, that means eppadi la pannalam. Okay, plan panite adukapra na vandu requirement adukana gather and the plan tagunda mari nammalku enna enna thevapadudun requirement analysis gather pannu. So in between feasibility and requirement analysis enna varunu pathina project planning. Okay, option is B. Project monitoring and project control எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் வரும். சோ ஃபீசபிலிட்டி ஸ்டடி அந்த ப்ராஜெக்ட் நம்ம அண்டர்டேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப் வரும்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுவோம் அண்ட் தென் ரெக்குயர்மெண்ட் அனலைசஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் பேசலாம். அதெல்லாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல கேரி பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பிளானிங். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது ப்ராஜெக்ட் பிளானிங்கில் வராது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் அண்ட் தென் ப்ராஜெக்ட் ஸ்கெடியூலிங் அண்ட் தென் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ பிளானிங்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போது அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ரிசோர்ஸ்லாம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு எஸ்டிமேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அப்போயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பிளான் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் ஸ்கெடியூலிங்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பண்ணிவிடுவோம். இந்தந்த இதுக்கு அலோகேட் பண்ணிவிடுவோம், இதுக்கு இவ்வளோ ஸ்டாஃப் மெம்பர்ஸ், இவ்வளோ ரிசோர்ஸ் எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் தென் ஃபைனலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மானிட்டரிங் எப்போ வரும்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான், ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மானிட்டர் பண்ண முடியும். இனிஷியல் பிளான் பண்ணுற போதே நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. அண்ட் தென் ஃபைனலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராடக்ட் அண்டர்டேக் பண்ணும் போதே நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் என்னென்னா இதெல்லாம் இந்த ப்ராஜெக்டில் ரிஸ்க் வரும், இல்லை இதை பண்ணால் இந்த டாஸ்க்குனால இது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு இனிஷியலாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன ஆப்ஷன் சூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மானிட்டரிங் விச் கம்ஸ் அண்டர் தி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ ஆப்ஷன் இஸ் சி, ப்ராஜெக்ட் மானிட்டரிங். அண்ட் தென் நெக்ஸ்ட், திஸ் ஆக்டிவிட்டி இஸ் அண்டர்டேக்கன் ஒன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட். ஸோ டெவலப்மெண்ட்னாலே என்னென்ன நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸாகவே, மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் தான். ப்ராஜெக்ட் பிளானிங்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டெப்பே வந்துடும். அதேமாதிரி ப்ராஜெக்ட் சைஸ் எஸ்டிமேஷன் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வராது. ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு தான் தெரியும் அந்த ப்ராஜெக்டோட சைஸ். இனிஷியலாகவும் நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம், பட் நம்ம எக்ஸ்பெக்டட் வந்தால் வரலாம், இல்லைனாலும் சம்டைம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகலாம். அண்ட் தென் ஃபைனலி ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் ரெண்டுமே பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் இஸ் சி, ப்ராஜெக்ட் பிளானிங் இனிஷியலாக வந்துடும், சைஸ் எஸ்டிமேஷனும் இனிஷியலாக வந்துடும். சப்போஸ் அந்த சைஸ் எஸ்டிமேஷன் நம்ம கால்குலேட் பண்ணது தப்பாக இருந்துச்சுன்னா, அட் த எண்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வி ஆல்சோ கால்குலேட் தி சைஸ் எஸ்டிமேஷன். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் நாட் எ ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸோட ஆக்டிவிட்டி இதில் எது இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பிளானிங் கண்டிப்பாக மேனேஜர்ஸ் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு பிளான் அசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டிசைன். ப்ராஜெக்ட் டிசைன் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ண மாட்டாங்க, டிசைனர் அவங்க தான் பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்களோட டாஸ்க் அது கிடையாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி அசைன் பண்ணுவாங்க. பிளானிங் இதான் மாடல் அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறது தான் மட்டும் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸோட டாஸ்க். அண்ட் தென் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட இருக்கும். ஃபைனலி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதுவும் ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் பண்ணுவாங்க. ஸோ
எந்த ஆப்ஷன் செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிசைன். ஸோ இது டிசைனிங் டீம் தான் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ண மாட்டாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து அந்த டீமை லீட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்டை அந்த எஸ்டாப்ளிஷ் அந்த கோல் என்னன்னு அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் தென் 6th, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் எ ரிஸ்க் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இது என்ன ஃபேக்டர் வந்து ரிஸ்க்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் டேர்ன்ஓவர். கண்டிப்பாக ஸ்டாஃப் டேர்ன்ஓவர் வந்து ரிஸ்கில் வராது. அண்ட் தென் டெஸ்டிங், இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். பிகாஸ் நம்ம சாஃப்ட்வேர் சம்திங் ஏதோ டெஸ்ட் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவங்க இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட கன்சிடரேஷன் தான் அது. ஸோ இதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ராடக்ட் காம்படிஷன். இப்போ மார்க்கெட்டில் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுவும் அவங்களுக்கு ப்ராப்ளம் தான், ரிஸ்க்கில் தான் வரும். ஸோ எந்த ஆப்ஷன் ரிஸ்க் வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டேர்ன் ஓவர் தான். ஓகே. அண்ட் தென் 7th, வாட் இஸ் த ப்ராசஸ் ஈச் மேனேஜர் ஃபாலோஸ் டியூரிங் த லைஃப் ஆஃப் இயர் ப்ராஜெக்ட் இஸ் நோன் அஸ். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், தட் மீன்ஸ் கஸ்டமர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு பண்ணி தாங்கன்ட்டு, தட் மீன்ஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ அந்த அப்போ தான் வந்து ஒரு சாஃப்ட்வேரே வந்து லைஃப் சைக்கிள் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளை என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ என்ன ப்ராசஸ் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மர் ஒரு ப்ராஜெக்டை அண்டர்டேக் பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணால் அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும், பட் த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஃபார் டெவலப்பிங் எ ப்ராடக்ட் இன் அண்ட் என்டையர் லைஃப் சைக்கிள். அண்ட் தென் 8th, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் தி சப் ப்ராசஸ் ஆஃப் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு டாஸ்க் ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 4 ஆப்ஷனில் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ப்ராசஸ் இன்ட்ரொடக்ஷன், தட் மீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ ப்ராசஸிஃபிகேஷனும் செட் ஆகாது. அண்ட் தென் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அனலைசஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ராசஸை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதை திருப்பும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ப்ராசஸை அனலைஸ் பண்ணுவோம். இட்ஸ் இட்ஸ் சிம்பிள் ஒன்லி. அண்ட் தென் 9th, த சீக்வன்ஸ் ப்ராசஸஸ் ஆர்டர் ஆஃப் எஸ்டிஎல்சி இஸ் நத்திங் பட் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதோட ப்ராசஸ் சீக்வன்ஸ் எப்படி ஃபாலோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. ஆல் 7 ஆப்ஷன்ஸும் லைனாக தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸாமில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, தட் மீன்ஸ் ரீஅரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலைசஸ் ஃபேஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன் டிஃபைனிங். அண்ட் தென் தேர்ட் டிசைனிங். அண்ட் தென் 4th, டிசைன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ தட் இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் தென் டெஸ்டிங்க்கு அப்புறம் டிப்ளாய்மெண்ட், தட் மீன்ஸ் கஸ்டமர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, தட் மீன்ஸ் அவர் கிளையன்ஸ் கிட்ட அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறது. அண்ட் தென் ஃபைனலி மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம அந்த ப்ராஜெக்டை கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், சம் மாடிஃபிகேஷன் இல்லை பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஃபைனலி மெயின்டெனன்ஸ். அண்ட் தென் 10th, WBS இஸ் ஜஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் தான், ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். Work breakdown structure. Work breakdown is nothing but the entire details of the product. That means deep level la paakradhu vandu WBS. And then product breakdown structure. PBS means product breakdown structure. ஒர்க் பிரேக் டவுன் அண்ட் ப்ராடக்ட் பிரேக் டவுனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பிரேக் டவுன் வந்து டீப் லெவலில் ஒரு ப்ராடக்டை கன்சிடர் பண்ணுது, தட் மீன்ஸ் ஃப்ரம் த இனிஷியலைசேஷன் இட் செல்ஃப், ஃப்ரம் ஸ்டார்டிங் லைக் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், அண்ட் தென் எஸ்டிமேட்டிங் த காஸ்ட் அண்ட் த டைம் ரெக்யர்மெண்ட் ஃபார் டெவலப்பிங் த மாடியூல்ஸ் அண்ட் த டைப் ஆஃப் த டூல் வி டிசைனிங் த ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணுறது WBS. ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கறது தான் வந்து WBS. But PBS is nothing but the physical elements of the product. Deep level la include panama, just or overview mari solradhu PBS. And then 12th, smart refers. It is nothing but or project la namba deliver pannona adu enna activities, that means adukku enna qualities irukkanum appdin paatha
First one, S stands for specific irukkanum. And then M measurable irukkanum. Measurable. And then A stands for attainable. Attainable. And then R stands for relevant. Relevant. And then T for time bound, within a particular time period. இதெல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேரோட அப்ஜெக்டிவ்ஸ். அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் குவாலிட்டிஸோட இருக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். அண்ட் தென் 13th ஒன், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் அ லாங் டேர்ம் பிளான். வை? பிகாஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராஜெக்டோட ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 crore. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 2 ஆர்கனைசேஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்துது, ரொம்ப நாளாக அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்னொன்று வந்து லேட்டஸ்டாக டெவலப் பண்ண ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் 1 அண்ட் தென் ஆர்கனைசேஷன் 2, இது வந்து நியூவாக டெவலப் பண்ணது, இது ப்ரீவியஸாக ஏர்லியராகவே இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 crore. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட வேல்யூவும் அதிகம். ஸோ வந்து ரொம்ப நாளாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இட் இஸ் நத்திங் பட் தி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ லாங் டேர்ம் பிளான். ஓகே. அண்ட் தென் 14th ஒன், டாக்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ இட் இஸ் நத்திங் பட் தி அ ஷார்ட் டேர்ம் பிளான். ஸோ டாக்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை ஏன் ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு எனக்கு ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் வேணும். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பெனிக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் நான் பண்ணித்தர சொல்லி நான் ஒரு ஆர்கனைசேஷன் நியூவாக ஸ்டார்ட் பண்ணவங்ககிட்டே கொடுக்கலாம். பிகாஸ் அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வந்து ஒரு 50,000 தான் இருக்குன்னு வச்சுருக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம நியூவாக இருக்கிற கம்பெனிக்கிட்டே கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு சின்ன குரூப் கிட்டே கொடுத்து கூட பண்ணித்தர சொல்லலாம். இட் இஸ் நத்திங் பட் தி டாக்டிக் மேனேஜ்மெண்ட். பட் ஸ்ட்ராட்டஜிக் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட ஒர்த் அதிகம். ஸோ நம்ம யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கவங்ககிட்ட தான் கொடுக்க முடியும். ஓகே. அண்ட் தென் 15th ஒன், காஸ்ட் பெனிஃபிட் அனலைசஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு எஸ்டிமேட் த பெனிஃபிட்ஸ் வைல் ப்ரிசர்விங் சேவிங்ஸ். அண்ட் தென் யூஸ் டு எஸ்டிமேட் த நெட் ப்ராஃபிட் வைல் ப்ரிசர்விங் சேவிங்ஸ். காஸ்ட் பெனிஃபிட் அனலைசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அண்டர்டேக் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒரு என்னது சொல்கிறது ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு லாஸா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறது தான் வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனலைசஸ். Used to estimate the benefits while preserving savings. Okay, option A. And then ROI refers to return on investment. Return on investment. Okay guys, thank you.